வணக்கம் நண்பர்களே, ரீபர்கஷன் REPERCUSSION ரீபர்கஷன் நாம் டிராஸ்டிக் அண்ட் இன்டைரக்ட் கான்சிக்வன்ஸ், கடுமையான விளைவு, பயன், எதிரொலி, பேட் எஃபெக்ட் ஆஃப் அன் ஈவெண்ட், ஆக்ஷன், டெசிஷன், ரீபர்கஷன் ஆஃப் ஹிஸ் ஆர் ஹர் ஸ்டேட்மெண்ட் குட் பி சீரியஸ். ஒரு கமெண்ட்டோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ சொல்லிடுவாங்க, அதில் ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை உண்டுப்பா, ஒன்று சொன்னாங்கன்னா அதில் வந்து ஒரு எதிரொலி ஒழித்து பெரிய விளைவு உண்டு பண்ணிடுறது. அதான் ஹிஸ் ஸ்டேட்மெண்ட் குட் பி சீரியஸ் ரீபர்கஷன். அதில் ஒரு கடுமையான விளைவு இருக்குது, அதுதான் தீவிரமான ஒரு விளைவு, கடுமையான விளைவு இருக்குது அவங்க சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டில். அதுதான் இப்போ நான் இருக்கேன்னா, ஏதோ ஒரு செயலை செய்ய போகிறேன்னா என் மனசுக்குள்ளே ஒன்று சொல்லும், இதில் ஏதோ ஒன்று இருக்குது, நம்ம ஒன்று செய்ய போகிறோம், இதில் ஏதோ ஒரு விளைவு நடக்க போகுது, எதிரொலி. ஐ ரியலைஸ் மை செல்ஃப், ஐ ரியலைஸ் திஸ் ஈவெண்ட் மைட் ஹாவ் இம்பார்ட்டன்ட் ரீபர்கஷன். அந்த நிகழ்வில் ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுதுன்னு என் மனசு சொல்லுது. ஐ ரியலைஸ் திஸ் ஈவெண்ட் மைட் ஹாவ் சம் இம்பார்ட்டன்ட் ரீபர்கஷன். ஒரு சிலர் தோணும்ல, அது ஒரு கமெண்ட்டாக இருக்கலாம், ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். பயன், ஒரு சில இடத்துல சொல்லுவாங்க இதெல்லாம் நீ செஞ்சதால் வந்தது, அது நல்லதுக்கும் சொல்லுவாங்க கெட்டதுக்கும் சொல்லுவாங்க. இட் இஸ் ஆல் அபவுட் த ரீபர்கஷன் ஆஃப் வாட் யூ டிட். நீ செஞ்சதால் வந்தது, அது நல்லதாக கூட இருக்கலாம் சமயத்தில், நீ வாயை வச்சுக்கிட்டு கம்முன்னு இருக்கலாம்ல, நீ ஒன்று சொல்ல போய் அது பெருசாக வந்துருச்சு பாரு. இட் இஸ் ஆல் அபவுட் த ரீபர்கஷன் ஆஃப் வாட் யூ செட், நீ சொன்னதால் வந்தது, அது நல்லதாக கூட இருக்கலாம் ஒரு சமயத்தில், சமயத்தில் வரும் பெரும்பாலும் பேட் எஃபெக்ட் தான், நெகட்டிவ் ரீபர்கஷன். அதுதான் ஒரு சிலர் இருப்பாங்க அதை பற்றி கவலையே பட மாட்டாங்க, நோ மேட்டர் த ரீபர்கஷன், அது என்ன ஆனால் என்ன அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நோ மேட்டர் த ரீபர்கஷன், ஹி டிட் இட், அவன் அதை செஞ்சிட்டான், வர்றதை பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் எல்லாம் யோசிச்சுக்கலாம். ரீபர்கஷன்னா அதுதான் கடுமையான விளைவு, எதிரொலி, டிராஸ்டிக், டிராஸ்டிக்னால் கடுமையான, அதுதான். நன்றி நண்பர்களே. எக்கானமிக் ரீபர்கஷன், பொருளாதார கடுமையான விளைவு, பொருளாதார எதிரொலிம்பாங்க, ஏதாவது ஒன்று பிரச்சனை ஆயிடுச்சுன்னா சீரியஸ் ரீபர்கஷன், அது ஒரு தீவிரமாக இருக்கிறது, தீவிரமான ஒரு விளைவு வர வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி சொல்கிறோம். இது கலோகேஷன், எக்கானமிக் ரீபர்கஷன் அண்ட் சீரியஸ் ரீபர்கஷன், நெகட்டிவ் ரீபர்கஷன், இது கலோகேஷன், அது காம்பினேஷன் வேர்ட்ஸ், யூ கேன் யூஸ் தீஸ் த்ரீ வேர்ட்ஸ் வித் ரீபர்கஷன், வித் த வேர்ட் ஆஃப் ரீபர்கஷன். நன்றி நண்பர்களே, வணக்கம்.